ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேற்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே போய் விழுறதுக்கு போகிறான் இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ என்ன பண்ணுறது தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை டென்ஷன் ஆக்குற, அதுக்கப்புறமா நான் வந்து எதனா பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு தான் லாஸ், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே காலிங் பெல் அடிக்குது. ரெண்டு பேருமே போய் கதவு திறக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு லேடி வந்து வேக வேகமாக, ஐயோ என்னப்பா ஆச்சு தங்கம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமே, உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சாமே, பழிசெல்லாம் உங்கள் அங்கிள் சொல்லி தான் எனக்கே தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் உன்னை பெற்ற தாயிடா, என்னையும் மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க உண்மைதான், என்ன பார்க்குறீங்க, அவரோட அம்மா தான் அவங்க. ஆனால் என்ன, ரொம்ப வந்து திமிர் பிடிச்சவங்க அவங்க, அவங்கள பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க, இவரை பற்றி கொஞ்சமும் கவலைப்படலை. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்த உடனே பாட்டிக்கிட்டே இவரை துரத்தி விட்டுட்டாங்க. இவருக்கு ஒரு டியூஷன் ஃபீஸு கொடுக்கல, ஸ்கூல் ஃபீஸு கொடுக்கல, எதையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததுக்கப்புறமா இவர்கிட்ட வந்து காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நமக்கு. அதுக்குள்ளேயே இவளுக்கு எப்படி இவங்க அம்மாவை பற்றி தெரியும் அப்படின்றத காட்டுறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் அந்த 3 வருஷம் ஒன்றா இருந்தாங்க இல்லையா, அப்போ நடுவில் வந்துட்டு எனக்கு காசு கொடுப்பான், எனக்கு காசே இல்லைப்பா சுத்தமாக செலவுக்கு, எனக்கு அத்தனை காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, அம்மாவை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட காசு கொடுன்னு கேட்குது. அதுக்கு உடனே அவன் கேட்குறான், இப்போ தான் உனக்கு என் பையன் இருக்கான், நான் தான் உன் பையன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்ததா, சின்ன வயசில் நீ என்னை துரத்தி விட்டியே அப்போல்லாம் ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்குறான். பயங்கரமாக அழுத்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஹீரோயின் வந்து நின்று இது பார்த்துட்றா, ஹீரோ வந்து அதையும் பார்த்துறான், ஹீரோயின் பார்க்குறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் சைலண்ட் ஆயிடுறான். மறுபடியும் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மானா திடீர்னு ஒரு பொண்ணை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவ யாருன்னு உனக்கு மறந்துடுச்சா, இவளை ஞாபகம் இல்லையா, இவ தான் மோரி, இவ தான் வந்துட்டு மோயூனோட கசின் அப்படின்னு சொல்கிறாங்க. மோயூன் கசின் அப்படின்னு பார்த்தா யாருன்னா, ஹீரோவோட லவ்வர் இருக்கா இல்லையா, எக்ஸ் லவ்வரு, அவளோட கசினா. இந்த வயிற்றில் வளர்ற குழந்தை உன்னது தான்ப்பா, அதையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஹீரோயின் ஷாக்காக பார்க்குற, அடப்பாவி ஃபாரின்ல ஒரு ஃபிகரு, அதுக்கப்புறம் இங்கே நான் இது இல்லாமல் வந்து இன்னொன்று கர்ப்பமாகவே ஆக்கிட்டியா நீ, செம்மையான ஆள்டா நீ, உன்னை நம்பி நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன் பாரு இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கா. உடனே இந்த பொம்பளையும் சொல்கிறா, சொல்லுமா எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்து, இவனுக்கு நீ ஞாபகப்படுத்துனீங்கன்னா தானே இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மாவையே, கடவுளை எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, ரொம்ப தேங்க்ஸ், இப்போதைக்கு அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன், நான் இங்கேருந்து அப்படியே கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவபார்னு ப்ரே பண்ணிட்டுருக்கா. உடனே நேராக ஹீரோ கிட்ட போய் சொல்கிறா, ஐயோ இதெல்லாம் பார்க்க கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் உங்கள் குடும்பமாக 3 பேரும் சீச்சி இல்லை இல்லை உங்கள் குழந்தையோட 4 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க, ஓகேயா, நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் பேக்கிங்லாம் ரெடியாக வச்சுருக்கா இல்லையா, இழுத்துக்கிட்டு அவள் பாட்டு போகிறா. ஹீரோ பின்னாடியே கத்திக்கிட்டே போகிறான், அவங்க அம்மா பிடிச்சி எங்கடா போகிறேன் நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. வெளியில் போன உடனே தான் லக்ஸ் ஹேடில் வர மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. அப்பாடா எப்படியோ ஒரு விடுதலை கிடச்சிருச்சு எனக்கு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னொடனே எல்லாம் கீழே விழுந்துடுது. என்னது, ஏதோ ஒன்று யோசனை தப்பாகவே இருக்கே, உண்மையாகவே வந்து அவளோட பொண்டாட்டியே இருப்பாளா, இல்லை கண்டிப்பாக அவங்க அம்மா பொய் சொல்லுதா, ஒரு பெத்த தாய் போய் எப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே டபுள் மைண்டாக இருக்குது. உடனே செத்து போன அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன ஜாலியாக ஓட கிளம்பிட்ட போல, ஆமாம் அந்த பையன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணானே உனக்கு, கொஞ்சமும் மனசாச்சு இல்லாமல் அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இப்படி பொட்டி இழுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறியே, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே இவ சொல்கிறா, ஆமாம் அடுத்தவங்க லைஃபையே யோசித்து பார்த்துட்டு இருந்தானே, என் லைஃப்பை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறா. என்ன தான் இருந்தாலும் இப்போ கூட கிளப்பில் நடந்த விஷயத்தில் கூட அவன் தான் உன்னை காப்பாத்தனா, திங்க் பண்ணி பாரு, அவன் வந்து உங்கள் அக்காவோட சர்ஜரிக்கு கூட காசு கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்கான், அவனை உடனே இப்படி ஓடி வரியே அப்படின்னு கேக்குறாங்க. மரியாதையே ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்த்து போயிட்டீங்கல்ல, அப்புறமா எதுக்காக என்னை மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி வருது, டாக்ஸி ஏறி போயிடுறான்.
இங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு இதுல கொஞ்சமும் நம்பிக்கையே கிடையாது, தயவு செஞ்சு பொட்டிய கட்டின்னு எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லும் போது, அவங்க அம்மா, டே அவளை பார்த்துடா இப்படி எல்லாம் சொல்ற, அவ உன்னை இவ்வளவு லவ் பண்றாடா, காலங்காத்தாலேயே எழுந்து உனக்காக பாரு, கேக் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா, அதுல உனக்கு பிடிச்ச பீனட்ஸ் எவ்வளவு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா தெரியுமா, உனக்காக தான் எல்லாம் பண்றா, நீ என்னன்னா அவளை போய் இப்படி பேசுறியே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தேவை எவிடன்ஸ், எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானே, இங்க பாரு நீயும் அவ்வளோ ஒன்னா சந்தோஷமா இருக்கும் போது எடுத்த போட்டோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. அது நல்லா கிளியரா தெரியுது அவங்க வந்து எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. உடனே அந்த மோரின்ற பொண்ணு பேசுறேன், ஏங்க நீங்க என்னை நம்பவே இல்லையா, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. இந்தாங்க நான் உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவன் அதை பத்திலாம் கவலைப்படலை, அதையும் வாங்கி சாப்பிடறான், எடுத்து கரெக்டா வாயில வைக்கிறான். ஹீரோயின் ஓடி உள்ள வரா. அப்பதான் கரெக்டா அந்த பொண்ணு நெருக்கமா உட்காந்து கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே ஹீரோயின், ஏய் அவன் ஏன் ஆளு என்ன நீ கையேறி மரியாதையா அப்படின்னு கத்துறா. அந்த பொண்ணும் இவனை விடவே மாட்டேது, இறுக்கமா புடிச்சுக்குது, இவன் விடு என்ன விடு என்னங்கிறான். ஹீரோயின் வேகமா ஓடி வரா. ஹீரோயின் அப்படியே தலை தறிக்க ஓடி வந்து ஹீரோ முதுகுலயே ஒண்ணு வைக்கிறா பாட்டான்னு அவன் வாயில வச்சிருக்கிறது வந்து அவன் மூஞ்சில போய் அடிக்குது. கரெக்டா இந்த கலபுரத்துல வந்து கீழே வேற விழுந்துடுற, சோஃபால உட்காந்துட்டு இருந்தவ அது கண்ணாண்ட பட்டுச்சு அப்படின்னு கையை தேய்ச்சிக்கிட்டே வரா. அவ மச்ச மாதிரி வச்சிருந்தது கீழே விழுந்துருச்சு, அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மச்சம் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அம்மாவும் இவ்வளவு மச்ச வச்சு கூட்டினு வந்திருக்காங்க. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிராமா போட ஆரம்பிச்சிடுறா. உடனே பிடிச்சி ஹீரோயினை திட்டுறாங்க அவங்க அம்மா, நீ தாண்டி என் பையனை மயக்கி வச்சிருக்க, பாரு என்னோட பேரு புள்ள வயிற்றுல இருக்க, அவளை இப்படி கீழே தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேக்குறா, உங்க புள்ள உங்க புள்ளன்றீங்க, அவனுக்கு வந்து பீனட்ஸ் அலர்ஜின்ட்டு உங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல, இவ வந்து என் கூடியே வாழ்ந்தாரு எனக்கு புள்ளெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கும் தெரியல, அப்புறம் என்ன நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு பீனட்ஸ் அலர்ஜி, அவனுக்கு சாவே வந்துடும், அவன் பீனட்ஸ் சாப்பிட்டான்னு அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, செல்லக்குட்டி மாமாவை காப்பாத்ததான் ஓடோடி வந்தியா அப்படின்னு கேக்குறான். உடனே இவங்களும் சமாளிக்கணும்ல, உடனே அவன் என்ன சொன்னா, ஐயோ அது பீனட்ஸ்ன்னு எனக்கு கரெக்டா தெரியல, நான் வர வழியில அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உளறிடுறா. உடனே ஹீரோ கேக்குறான், இப்பதான் வந்துட்டு மாசமா இருக்க பொண்ணு விடிய காலையில எழுந்து செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டீங்க, அதுக்குள்ள இப்பதான் கடையில வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறோம். ஹீரோயின் அவங்க அம்மாவை கேக்குற, உண்மையாவே நீங்க அம்மாவா இவனுக்கு, கொஞ்சமும் மனசாச்சே இல்லாம காசுக்கு நான் மட்டும் இவன் கிட்ட வந்து இந்த அளவு இவனை டார்ச்சர் பண்றீங்க, யாருன்னே தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் உனக்கு எதுக்குடி, நீ என் பிள்ளைய மயக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால தாண்டி எல்லாமே அப்படின்னு அடிக்க வரா. உடனே ஹீரோ பிடிச்சிக்கிறான், நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை நம்புற மாதிரி இல்லை, என் பொண்டாட்டியை மட்டும் தான் நான் நம்புவேன், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு கையால் அடிக்க போறா. ஹீரோயின் பிடிச்சிக்கிறான், நீ எல்லாம் அம்மான்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாதது, உன் கையை கூட என் மேல படக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. ரெண்டு பேரையுமே தர தரன்னு ஏத்து கொண்டு போய் வெளியில விட்டுறான். ஹீரோ இவ்வளோ எவ்வளோ கத்தி கத்தி பாக்குறா, ஐயோப்பா இதை நம்புப்பா, அவளை நம்பாதப்பா, அவ ஒரு சூனியக்காரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு ஆட்டம் ஆடினதுல வயிற்றுல இருக்கிறது தபக்குன்னு கீழே வந்து விழுந்துடுது, அதை எடுத்து அப்படியே மறைச்சு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. கவலைப்படாதீங்க ஆண்டி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த மச்சம் வச்சு கூட்டின்னு வந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் பயங்கரமான ஹைலைட்டு, அதான் சும்மா உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்தேன், சரியா ஒழுங்க வீடு போய் சேருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. உள்ள போன உடனே ஹீரோ இப்படியும் அப்படியும் பிடிச்சி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு அலர்ஜி ஆயிடுச்சா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல, நான் உனக்கு மெடிசன் எடுக்கிறேன் இரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் நீ மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்கிற அப்படின்னு நினச்சி நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், ஆனால் எப்போ நீ வந்துட்ட பீனட்ஸ் எதையும் தெரியாமல் நீ சாப்பிட்டியோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுக்கிறா. இவனுக்கு எவ்வளோ அக்கறை பாரு நம்ம மேலே அப்படின்ற மாதிரி தோணுது. இதான் மெடிசன் சாப்பிடு அப்படின்னு மாத்திரை எடுத்து கொடுத்தா இவன் கையில் இருக்கிறது அப்படியே அவன் வந்து சாப்பிடுவான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால் கையில் வாங்கி தான் சாப்பிட்றது, அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு. அப்படியே அவன் பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டு அந்த சைடில் இருக்க கிளாஸ் வாட்டரை எடுத்து அவன் பாட்டுட்டு தண்ணி குடிக்கிறான். அது குடிக்கிறது வேற ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி இவன் வேற அதையே பார்த்துட்டு இருக்கான். அவனும் வேணும்னே தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தான் என் மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு அவன் கிட்ட வரான். சரி சரி நான் போகிறேன், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் கொஞ்ச நேரம் மட்டும் இப்படியே இறேன், எனக்கு வந்துட்டு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே எனக்கு புரியல, எங்கள் அம்மானு சொல்லிட்டு வந்து
வந்தவங்க வந்து வந்ததுலேருந்து ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. உண்மையாகவே உனக்கு அம்னீஷியாவாப்பா, என்னை மறந்துட்டியாப்பா மறந்துட்டியாப்பான்னு மட்டும்தான் கேட்டாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் என்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட. ஸோ எனக்கு வந்துட்டு உன்னை மட்டும்தான் நம்பணும்னு தோணுதுன்னா உன்னை மட்டும்தான் நம்புவேன், தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என் கூட இரு அப்படின்னு அவன் கேட்குறான். இவளும் சொல்கிறான், நானும் உன் கூட கொஞ்ச நாள் இருந்து உன்னை பார்த்துக்கலான்னு தான் வந்தேன். நீயும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, போன போது நான் இருந்து கொஞ்ச நாளுக்கு உன்னை பார்த்து உனக்கு எல்லாம் ஞாபகமும் வர வரைக்கும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிட்ட வரான். டேய், நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன் உன் கூட இருக்கேன்னு தான் சொன்னேன், ஆனால் வேறு வேறு ரூமில், இதெல்லாம் நீ கொஞ்சமும் எதிர்பார்க்காத, தயவுசெய்து இப்படி மனசில் உனக்கு எண்ணம் இருந்தால் அதை மறந்துடு, புரியுதா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கு கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். கூடாதுன்னா கூடாது, மரியாதையை தள்ளி நின்று பேசு, கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அப்படி இப்படின்னு வந்தி நம்ம அவனை வாயகையெல்லாம் பேத்தெத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவன் ரூமில் போய் தனியாக புலம்பிட்டு இருக்கா. எதுக்கு தான் இவன் கேட்கும் போதெல்லாம் நானும் சரி சரி சம்மதிக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டுது, அவன் ஏதோ பண்ணி நம்மளை மயக்கி சம்மதம் வாங்கிடறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். அதே டைமுக்கு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு காட்டுறான். அவன் சொன்னா இல்லையா, மாதம் மாதம் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இவன்கிட்ட வாங்கின காசு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாதம் மாதம் திருப்பி அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருந்திருக்கா. அது எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும் போது இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏன் நம்ம லவ் பண்ணாமல் இருந்திருக்கோம், இவ்வளோ நாள் உண்மையாகவே நம்ம லவ் பண்ணாமல் தான் இருந்திருக்கோமா அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா இவளை வந்து ஹீரோயினாகவே ஒரு படத்துலேயோ இல்லை ட்ராமாலேயோ இதுலேயோ ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நாளைக்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இருட்டில் நின்று தனியாக ஏதோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். காற்று அடிக்குது பயங்கரமாக, அப்போ ஒரு புக்கு மேலேருந்து கீழே விழுது. ஹீரோவும் அப்போ தான் என்ன விழுந்தது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அந்த புக்கு வேறு எதுவும் இல்லை, ஹீரோயின் வந்து விட்டுட்டு போனாங்க இல்லையா வீட்லேயே ஒரு புக்கு, அந்த புக்கு தான். அதோட இந்த பார்ட்டியும் முடிச்சுக்கிறோம் நம்ம. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.